ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு பாயசம் நம்ம செஞ்சுருக்கோம். ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸோ இல்லை பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு இது மாதிரி எதுவும் கேட்டாங்கன்னா டீ போடுற நேரத்துக்குள்ளாரையே 5 நிமிஷத்தில் ஈஸியாக செய்கிற மாதிரியான ஒரு பாயசம். என்ன பாயசம்னு பார்த்தீங்கன்னா அவுளில் செஞ்சுருக்க பாயசம். அது நம்ம வெள்ளை அவுளில் செய்யலை. இது என்ன அவுள்னு பார்த்தீங்கன்னா சிகப்பரிசி அவுள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் செஞ்சது. நல்லா வெந்து குழஞ்சி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், நல்லா வந்திருக்கு. சூப்பரான அவுள் பாயசம் 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது வாங்க எப்படி ரெடி பண்ணோம், எவ்வளோ ஈஸியாக செய்யலாம், சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம், அதில் என்னெல்லாம் போடலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஃபுல்லாக வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அவுள் வச்சு ஒரு ஸ்வீட்டு. என்ன ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாயசம் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஈஸியாக ஈவினிங்கில் டக்குன்னு பாயசம் பசங்க கேட்டாங்களோ இல்லை ஸ்நாக்ஸுன்னு கேட்டால் நம்ம இந்த அவுள் வச்சுருந்தோம்னாலே போதும், சூப்பரான பாயசம் செஞ்சிடலாம். இப்போ நான் சிகப்பு கலர் அவுள் இருக்குல்ல, சிவப்பரிசியில் செய்கிற அவுள், அந்த அவுள் எடுத்திருக்கேன். டயட்டில் இருக்கவங்களாம் அந்த சிகப்பு அவுள் வச்சு நம்ம பாயசம் சாப்பிட்றப்ப அவங்க கவலைப்படாமலே சாப்பிட்லாம். ஏன்னா டயட்டில் வந்து நம்ம ஒயிட்டில் உள்ளது தான் நிறைய சேர்க்கக்கூடாது அப்படின்னு நம்ம அவாய்ட் பண்ணுவோம். நம்ம இந்த மாதிரி சிகப்பரிசிலாம் டயட்டில் உள்ளவங்க எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு கப்பு சிகப்பவுள் எடுத்திருக்கேன். அதில் நசுக்கி போகிறதுக்காக 2 ஏலக்காய், உங்கள் வாசத்துக்கு நீ எத்தனை வேணாலும் போட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் சாரப்பருப்பு எடுத்திருக்கேன், கொஞ்சம் தேங்காய் வந்து நான் பல்லு பல்லாக கீரி எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் விருப்பம் எப்படியோ அது மாதிரி செய்யலாம். நீங்கள் வந்து பூவாக துருவி போடுறதுனாலும் போடலாம். நான் இது வந்து சாப்பிட்றப்ப வாயில் கடிபட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். நெய்யில் வதக்கிட்டு கடைசியில் மேலே போடுறப்ப அந்த பாயசத்தை நம்ம குடிக்கிறப்ப மென்று சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் இதுக்கு தேவையான அளவு ஜீனி இல்லை நாட்டு சர்க்கரை, உங்கள் விருப்பத்துக்கு என்ன விருப்பப்படுறீங்களோ அது நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வாங்க ஒன்று ஒன்றா எப்படி செய்கிறதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். சட்டி வச்சுருக்கேன், கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்கிறேன். இது எதுக்குன்னா இந்த முந்திரியெல்லாம் தாளித்து எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். நெய் சூடானோன்னு முந்திரியும் சாரப்பருப்பையும் இதில் பொறிச்சு எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சு பொறிச்சுக்கோங்க, இல்லைனா முந்திரி வந்து டக்குன்னு கரிஞ்சு போயிடும், அப்புறம் பாயசத்தில் ஒரு மாதிரி டேஸ்ட் இதாகும். பாருங்கள் பொறிஞ்சிருச்சு, இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். நல்லா கலர் வந்துருச்சு பாருங்கள். நெய் சூடாக இருந்ததுன்னா சிம்மில் வச்சே இந்த மாதிரி டக்குன்னு கோல்டு கலர் வர்ற அளவுக்கு செஞ்சிடலாம். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சாச்சு, இது கடைசியாக யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்தது பீஸ் போட்டு வச்சுருக்கேன். தேங்காய் நெய்யில் வதக்கிக்கலாம். இதையும் கருக விட்டுறாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி செய்ய வேண்டாம்னா பூத்தூரெல்லாம் துருவி வச்சுக்கிட்டு பாயசத்தில் கடைசியாக நீங்கள் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். பாருங்கள் நல்ல கலர் ஆயிடுச்சா, இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம். இதையும் அப்படியே நம்ம பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சிடலாம். கடைசியாக தான் இதெல்லாம் போட போகிறோம். அப்படியே எடுத்து எல்லாத்தையும் வச்சிடலாம். அந்த நெய்யிலேயே இன்னும் கொஞ்சோண்டு விட்டுக்கிறேன், சும்மா ஒரு ட்ராப் அளவுக்கு விட்டுட்டு அதில் இந்த அவுளை நல்லா பொரிச்சுக்கலாம். நெய்யில் வறுத்துட்டு செய்கிறப்ப வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இதை நல்லா ரொம்ப நேரம் வறுக்கணும்னு தேவையில்லை, இந்த ஒரு வாசம் வரும் அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். உதிரி உதிரியாக ஆகிற அளவுக்கு வறுத்துக்குங்க. பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா வாசம் வந்துருச்சு, அவுளும் நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு. எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா வறுத்து உங்களுக்கு அது பார்த்தீங்கனாலே தெரியும். இது பாருங்கள் சுருண்டு சுருண்டு இருக்கா, நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் நான் 1 டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது தண்ணி கலக்காத பால், அதனால் இப்போ இதில் இன்னொரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் நல்லா இது வேகட்டும். ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும். இது பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ இந்த தட்டி வச்சுருக்க ஏலக்காவை இதில் போட்டுக்கலாம்.
நல்லா குழைவாக வெந்து வந்துருச்சு பாருங்க, நல்லா குழஞ்சிருச்சு. அதாவது வாயில் நம்ம கடிப்பட்டு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. ஆனால் நம்ம வாயில் பாயசத்தை எடுத்து ஸ்பூனில் குடிக்கிறப்ப வாயில் தட்டு போட நம்ம மென்று சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறத ஜீனியை போட போகிறோம். அவங்கவுங்க ஜீனிக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. நான் அந்த ஒரு கப் போட்டிருக்கேன். ஜீனி நிறைய சாப்பிட்றவங்க ஜீனி நிறைய போட்டுக்கோங்க, கம்மியாங்கிறவங்க கம்மியாக போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு நாட்டு சக்கரை போட்டுக்கணும், ஜீனி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க, அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஜீனி இதில் கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும். ஒரு பிஞ்சு வந்து உப்பு போட்டுக்கலாம், அப்போ தான் அந்த ஸ்வீட்டை எடுத்து காட்டும். நம்ம சிகப்பு அவளுங்கிறதுனால கலர் வந்து இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். எண்ணெய் வந்து இப்படி ஒரு மாதிரி கலர் ரெட்டு ப்ரௌன் கலந்த மாதிரி இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம என்ன பால் ஊற்றி எவ்வளோ இது பண்ணாலும் சிகப்பு அவளுங்கிறதுனால, சிகப்பரிசியில் இது பண்ணுறதுனால அவள் பாயசம் இந்த கலரில் தான் இருக்கும். நல்லா வெந்து நம்ம ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் ஆறுன இது காய்ச்சி ஆறுன பால் இருந்தோன்னா திரும்ப நீங்கள் அதில் கொஞ்சம் ஊற்றி நீங்கள் கலந்துக்கலாம். ஏன்னா நம்ம இதை கொதிக்க வச்சு உடனே சாப்பிட்டோம்னா அந்த எந்த பக்குவத்தில் இருக்கணுமோ அந்த பக்குவத்தில் இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு வைப்போம் அப்படின்னு வச்சிங்கன்னா கொஞ்சம் இறுகிரும். அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து கலந்துக்குங்க. நல்லா ஜீனியும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம முந்திரியெல்லாம் எடுத்து போட்டுக்க வேண்டியதான். முந்திரி சார்பப்பெல்லாம் எல்லாத்தையும் போட்டுட்டு தேங்காயையும் போட்டுக்க வேண்டியதான். சூப்பரான அவள் பாயசம் 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம டீ குடிக்காதவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் ஈவினிங் வந்து ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிக்கணும், இல்லை சூடாக ஏதாவது குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஈவினிங்கில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், 5 நிமிஷம்தான் ஆனிச்சு. அதை வறுத்தோம், அவ்வளோதான், பால் ஊற்றி வேக வச்சோம். இது வேக வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். நல்லா மசிஞ்சு குழஞ்சி வந்துருச்சு பாருங்கள், சூப்பரான அவள் பாயசம் 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனை தொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்யூ.